இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கும் நடிகை நடிகைகளை விட சின்னத்திரையில நடிக்கும் நடிகை நடிகைகளுக்கு தான் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப எல்லாருமே சீரியல்ஸ் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில விஜய் டிவியில ஒளிபரப்பாக்கும் எல்லா ஷோஸா இருக்கட்டும் சீரியல்ஸா இருக்கட்டும் மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குல்ல. அண்ட் விஜய் தொலைக்காட்சியில நடக்கும் எல்லா ஷோஸ்மே சிறப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தொலைக்காட்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில ஒரு காதல் கதை உள்ள நாடகம் ஒளிபரப்பாகிச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன சீரியல் தான் சரவணன் மீனாட்சி. இந்த சீரியல கதாநாயகனா பல நடிகர்கள் மாறிட்டாங்க, ஆனா கடைசி வரைக்கும் மீனாட்சி நடிச்சது ரக்ஷிதா மட்டும்தாங்க. இந்த கேரக்டர் நான் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்ட்டு நடிச்சுட்டு இருக்காங்க போல. ரக்ஷிதா 2011 துவங்கிய பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு ஒரு சீரியல்ல நடித்த தினேஷ் அப்படின்றவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு டைம்ல இவங்க ரெண்டு பேருமே சீரியல் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு சீரியல நடிச்சாங்க. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல பேர் கொண்டாடி வந்த நேரத்துல ரக்ஷிதா மட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ல புல்லட் பைக்ல ரொம்பவே மாடல் பெண்ணா மாஸ்க் காட்டிக்கிட்டு புல்லட் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுல மாடர்ன் ட்ரெஸ்ல போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்கள மாடர்ன் ட்ரெஸ்ல யாருமே பார்த்தது இல்லங்க. இதனால சரவண மீனாட்சி ரக்ஷிதாவா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ரசிகர்கள் ஆச்சரியத்தோட பாத்துட்டு அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால அதிகமான லைக்ஸ் கிளக்கு வித்துட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.